வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் என்ற 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தின் மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்ப்போமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. கீழ்காண்பவருள் யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்துக் கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார்? சரியான விடை பெரியாழ்வார். 2. அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? சரியான விடை ஆதிசங்கரர். 3. பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் யார்? சரியான விடை ராமானந்தர். 4. சிஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? சரியான விடை மைனுதீன் சிஷ்டி. 5. சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர்? விடை குருநானக். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. பெரியாழ்வாரின் தொடக்க கால பெயர் டேஷ். விடை பெரியாழ்வாரின் தொடக்க கால பெயர் விஷ்ணு சித்தர். 2. சீக்கியர்களின் புனித நூல் டேஷ் ஆகும். விடை சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த சாகிப் ஆகும். 3. மீராபாய் டேஷ் என்பாரின் சீடராவார். விடை மீராபாய் ரவிதாஸ் என்பாரின் சீடராவார். 4. டேஷ் என்பாரின் தத்துவம் விசிட்டாத்வைதம் என அறியப்படுகிறது. விடை ராமானுஜர் என்பாரின் தத்துவம் விசிட்டாத்வைதம் என அறியப்படுகிறது. 5. தர்பார் சாகிப் குருத்வாரா பாகிஸ்தானின் டேஷ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. விடை தர்பார் சாகிப் குருத்வாரா பாகிஸ்தானின் கர்தாபூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அடுத்தது பொருத்துக பாகல். இதனை குரு கோவிந்த் சிங்கோடு பொருத்தலாம். பாகல்னா திருமுழக்கு செய்யும் முறை மாணவர்களே. 2. ராமசரிதமானஸ். இதனை துளசிதாசரோடு பொருத்தலாம். 3. ஸ்ரீ வைஷ்ணவம். இதனை ராமானுஜரோடு பொருத்தலாம். 4. கிரந்தவலி. இதனை கபீரோடு பொருத்தலாம். 5. சுரவாத்தி. இதனை அப்துல் வகீத் அபு நஜிப் இவரோடு பொருத்தலாம். அடுத்தது சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். அதாவது எந்தெந்த இணை எந்தெந்த ஜோடி சரியோ அதை மட்டும் நாம செலக்ட் பண்ணினால் போதும். முதல் ஜோடி அதாவது முதல் இணை என்ன கொடுத்திருக்காங்க? ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த இணை சரி. அடுத்தது துக்காராம் வங்காளம். இது தவறு. ஏன்னா துக்காராம் மகாராஷ்டிரா அப்படின்னு இருந்திருந்தால் நாம் சரி என்று போட்டிருக்கலாம். 3. சைதன்ய தேவா மகாராஷ்டிரா. இந்த இணையும் தவறு. ஏன்னா சைதன்ய தேவா வங்காளம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நாம சரி என்று போட்டிருக்கலாம். அடுத்தது பிரம்மசூத்திரம் வல்லபாச்சாரியார். இந்த ஜோடியும் தவறு. ஏன்னா பிரம்மசூத்திரம் ஆதிசங்கரர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நாம இத சரின்னு சொல்லியிருக்கலாம். அடுத்தது குருத்வாராக்கள் சீக்கியர்கள். இந்த ஜோடி சரி. ஆக கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் 1, 5 சரியான ஜோடிகள், மற்ற 3 தவறானவை. அடுத்தது 2. கூற்று. குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குரு கிரந்த சாகிப் குருவாக கருதப்பட்டது. ஆமாம், இது சரிதான். காரணம் குரு கிரந்த சாகிப் நூலை தொகுத்தவர் குரு கோவிந்த் சிங். இது தவறு. ஆக நாம் எதை விடையாக தேர்ந்தெடுக்கலாம்? கூற்று சரி, காரணம் தவறு. இதனை விடையாக தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது பொருந்தாததை கண்டுபிடி. யார் யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார். இவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆண்டாள் பொருந்தாதவர். ஏனென்றால் ஆண்டாள் பெண் ஆழ்வார், மற்றவர்கள் அனைவரும் ஆண் ஆழ்வார்கள். அடுத்தது சரியா தவறா கான். சரியா தவறான நாம பாக்கணும். பாப்போமா? 1. இஸ்லாமிய பண்பாடு பரவ சூபிசம் காரணமாயிற்று. ஆம், இது சரி. இஸ்லாமிய பண்பாடு பல வகையில் பரவியது.
அதில் சூபியிசமும் ஒன்று. சூபியிசம் மூலமாகவும் இஸ்லாமிய பண்பாடு பரவியது. அதனால் இதை நாம் சரி என்று போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது இரண்டு. இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கறியப்பட்டிருந்த சிஸ்டி அமைப்பை சார்ந்த சூபி நிஜாமுதீன் அவுலியா என்பவராவார். இது சரி. மூன்று. குருநானக் சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுகிறார். இதுவும் சரி. நான்கு. கடவுளை உய்த்துணர உணர்ச்சிகரமான பக்தியும் தீவிர தியானமுமே சாத்தியம் என சூபிக்கள் நம்பினர். ஆமாம், இதுவும் சரிதான். ஐந்து. அடிப்படை தமிழ் சைவ புனித நூல்கள் 12 ஆகும். ஆமாம், இதுவும் சரிதான். 11 நூல்கள் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் தொகுத்தார்கள். 12வது நூல் பெரிய புராணம். சேக்கிழார் அதை எழுதினார். அடுத்தது குறுகிய விடையலி. ஒன்று. திருமுறை பற்றி நீவிர் அறிவது என்ன? திருமுறையை பத்தி நமக்கு என்ன தெரியுமோ அதை நாம் பாயிண்ட் பை பாயிண்டா எழுதலாம், சரியா? சைவ புனித நூல்கள் திருமுறைகள் ஆகும். இவை 12 நூல்களை கொண்டுள்ளன. திருமுறைகளுக்கு அடிப்படையாக அமைந்தவை நாயன்மார்களின் பாடல்களாகும். இந்த பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவார். இவர் 11 திருமுறைகளை தொகுத்தார். 12வது திருமுறை சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் ஆகும். அடுத்தது இரண்டாவது கேள்வி. நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? அவர்களில் முக்கியமானோர் யாவர்? விடை. நாயன்மார்கள் மொத்தம் 63 பேராவர். அவர்களில் முக்கியமானவர்கள் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் போன்றவர்கள் ஆவர். இவர்கள் மும்மூர்த்திகள் எனவும் அழைக்கப்படுகின்றனர். அடுத்தது மூன்றாவது கேள்வி. சீக்கிய மதத்தை தோற்றுவிக்க குருநானக் எவ்விதம் உதவினார்? விடை. கடவுள் வடிவமற்றவர் என குருநானக் போதித்தார். அமைதி, வீடு, பேரு போன்றவைகளுக்காக கடவுளிடம் தியானம் செய்யும்படி கூறினார். வேத சடங்குகள், ஜாதி பாகுபாடுகளை வெறுத்தார். இவருடைய போதனைகளே சீக்கிய மதத்தின் மூல கோட்பாடாக அமைந்தன. இவ்வாறு சீக்கிய மதத்தை தோற்றுவிக்க குருநானக் உதவினார். அடுத்தது நான்காவது கேள்வி. பண்டரிபுரம் விதோபா கோவிலுக்கு துக்காராம் எவ்விதம் பணியாற்றினார்? விடை. துக்காராம் என்பவர் 17 நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த கவிஞராவார். இவர் திருத்தொண்டரும் ஆவார். மகாராஷ்டிராவில் பந்தர்பூர் அல்லது பண்டரிபுரத்தில் விதோபா எனப்படுகிற பாண்டரங்கா கோவில் உள்ளது. விஷ்ணுவின் அவதாரமான விதோபாவை பற்றி இவர் பல ஆன்மீக பாடல்களை பாடியுள்ளார். இந்த பாடல்கள் அபங்கா அல்லது கீர்த்தனைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வாறு விதோபா கோவிலுக்கு துக்காராம் அவர்கள் ஆன்மீக பாமாலை இயற்றி பக்தி பணியாற்றியுள்ளார். அடுத்தது ஐந்தாவது கேள்வி. கபீரின் சமய கருத்துகள் கீழ்நிலை சாதிகளை சார்ந்தோருக்கு ஏற்புடையதாயிற்று என்பதை முன்னிலைப்படுத்து. விடை. கபீர் அவர்கள் இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டார். கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் கபீர் நம்பினார். சமயம், சாதி, செல்வம் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாகுபாடுகளை அவர் கண்டனம் செய்தார். பொருளற்ற சடங்கு முறைகளையும் அவர் கண்டனம் செய்தார். எனவே அவரின் கருத்துக்கள் கீழ்நிலை சாதிகளை சேர்ந்தோருக்கு ஏற்புடையதாக அமைந்தன. அடுத்தது விரிவான விடையலி. ஒன்று. தென்னிந்திய மற்றும் வட இந்திய பகுதிகளில் பக்தி இயக்கத்திற்கு சான்றோர் பலரது பங்களிப்பினை பற்றி கூறு. தென்னிந்தியாவில யார் யார் பக்தி இயக்கத்திற்கு காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லணும். வட இந்தியாவில யார் யாரு பக்தி இயக்கத்திற்கு காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லணும். தென்னிந்தியா என்னும் போது நாம் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆதிசங்கரர், ராமானுஜர் இவர்களை அனைவரையும் சொல்லலாம். வட இந்தியா என்னும் போது ராமானந்தர், வல்லபாச்சாரியார், சூர்தாஸ், மீராபாய், சைதன்ய தேவா, துளசிதாசர், கபீர், குருநானக் இவர்களை அனைவரையும் சொல்லலாம். இவங்களை பத்தி டைட்டில் போட்டுட்டு அதற்கு கீழே அவர்கள் செய்த தொண்டினை சுருக்கமாக 2-2 வரிகள் எழுதினால் போதுமானது. இவங்க எல்லாரை பத்தியும் எழுதும் போதே உங்களுக்கு விடை பெரிதாக வந்துவிடும். அடுத்தது இரண்டாவது கேள்வி. சூபிசம் என்றால் என்ன? அது இந்தியாவில் எவ்விதம் தடம் பதித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ நான் வச்சிட்டு இருக்கிற புத்தகத்துல 134வது பக்கத்துல இந்தியாவில் சூபிசம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கு. மனதிலே சிந்துவை அராபியர் கைப்பற்றிய காலத்தில் சூபிசம் இந்தியாவிற்குள் பாதம் பதித்தது அப்படின்னு ஆரம்பமாகுது இல்லையா. அதுல இருந்து எழுதி பிர்தௌசி அமைப்பு சுரவாத்தியின் ஒரு கிளை பிரிவாகும், அது பீகாரில் மட்டுமே செயல்பட்டது அதுவரைக்கும் எழுதலாம். இதற்கிடையில் சூபிசம்னா அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணினாங்க, அவர்களுடைய கருத்துக்கள் என்ன, எதை மையமாக வைத்தது, எதை மறுத்தார்கள், எதை ஏற்றார்கள், இதெல்லாம் பத்தி அந்த கலர்ஃபுல்லா இருக்கிற பாக்ஸ்ல குடுத்திருக்காங்க பாருங்க. அதையும் நீங்கள் சொந்த நடையில் கொஞ்சம் சுருக்கி சேர்த்து எழுதலாம். அடுத்தது மூன்றாவது என்ன கேட்டிருக்காங்க, இந்திய சமூகத்தில் பக்தி இயக்கம் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் வச்சிட்டு இருக்க புத்தகத்துல 136வது பக்கத்துல இருக்குமானவர்களே, சமயங்களின் அதாவது பக்தி இயக்கத்தின் தாக்கம் அப்படின்னு தலைப்பு போட்டு பாயிண்ட் பை பாயிண்டா குடுத்திருக்காங்க. பாடத்தின் இறுதியில பாருங்க இருக்கும் இந்த பாயிண்ட் எல்லாம் சுருக்கி எழுதினால் விடை தயார். அடுத்தது உயிர் சிந்தனை வினா ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, இஸ்லாத்தின் கடும் எதிர்ப்பையும் மீறி வேத இந்து மதத்தை பக்தி இயக்கம் பாதுகாத்தது என்பதை ஆராய்க. இஸ்லாம் மதம் நல்லா வேகமா பரவிக்கிட்டு வருது, அந்த நேரத்துல அதனுடைய எதிர்ப்பையும் மீறி இந்து மதம் வந்து பாதுகாக்கப்பட்டது. யாருடைய உதவியால, பக்தி இயக்கங்களின் உதவியால. அது எப்படி அப்படின்னு உயர் சிந்தனை வினால கேட்டிருக்காங்க. விடை எழுத முயற்சி செய்து பார்ப்போமா. சூபிசம் இந்தியாவில் நுழைந்த பிறகு இஸ்லாத்தின் பலம் கூடியது. இந்திய இசை நடனம் யோகா போன்ற அனைத்திலும் தாக்கம் உண்டானது. இருந்தாலும் பல பக்தி இயக்க சான்றோர்கள் கடுமையாக உழைத்தனர். ராமானந்தர், வல்லபாச்சாரியார், சூர்தாஸ், மீராபாய், சைதன்ய தேவா, துளசிதாசர் போன்றவர்கள் தங்களின் பாடல்கள், பஜனைகள், பக்தி இலக்கியங்கள், நடனங்கள், வழிபாடுகள், கவிதைகள் போன்றவைகளின் மூலமாக இந்து மதத்தை பாதுகாத்தனர். அதே போன்று தென்னிந்தியாவை பொறுத்தவரை ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆதிசங்கரர், ராமானுஜர் போன்றவர்களின் கொள்கைகளாலும், நம்பியாண்டார் நம்பியவர்கள் தொகுத்த திருமுறைகளாலும், பெரிய புராணத்தினாலும், ஆழ்வார்கள் பாடி நாதமுனிகள் தொகுத்த 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்களினாலும் இந்து மதம் பக்தி இயக்கங்களின் காரணமாக பாதுகாக்கப்பட்டன. மேலும் பக்தி இயக்கம் சாமானிய மக்களின் இயக்கமாகும். அவ்வியக்கம் தனது பக்தி இலக்கியங்களை எழுத அம்மக்களின் மொழியையே பயன்படுத்தியது. இதன் காரணமாக சரியான புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டது. எனவே இந்து மதம் காக்கப்பட்டது. இவ்வாறு இஸ்லாத்தின் கடும் எதிர்ப்பையும் மீறி இந்து மதத்தை பக்தி இயக்கங்கள் பாதுகாத்தன. மாணவர்களே, இன்று நாம் புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் என்ற 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கான மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பபாய்.